Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு 4 கிலோ அளவுக்கு chicken biryani எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதல நம்ம தேவையான கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இல இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல நீலமா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அது கூடவே தேவையான கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வந்துட்டு பொன்னிறமா வதங்கற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். மிக்ஸி ஜார்ல 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, ஒரு 13 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். தண்ணி ஏதோ சேர்க்க வேண்டாம், நல்லா வந்துட்டு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சுக்கலாம். அதுக்குள்ள வெங்காயம் நல்ல பிரவுன் ஆகற அளவுக்கு வதங்கி இருக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சு நாம அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே மிக்ஸில வந்துட்டு நாம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா கழுவி நறுக்கி வச்சிருக்கிறதையும் நாம சேர்த்து அதையும் வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு இந்த கலவியோட சேர்த்து நாம கலந்து விட்டுறலாம். வெங்காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். அது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கங்க. அதையும் ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுருங்க. ஒரு அளவுக்கு நல்லா வந்து கலந்து வந்த உடனே நாம இதல மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கங்க. பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் போடுறனால காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு அளவுக்கு எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. நாங்கள் வந்துட்டு ரெட் கலர் சேர்த்திருக்கோம். கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்துட்டு விட்டுடலாம். இப்போது ஃபுட் கலர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துனிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்காக தான் இப்போ சேர்க்குறோம். நெய் சேர்த்து விட்டுட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5-6 நிமிஷம். இப்போ வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதிலேருந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் நாம் வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 கிலோ அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண சிக்கன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அதையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க. கல் உப்பு சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு வேக வைங்க ஒரு 5 நிமிஷம். இப்போது இந்த மாதிரி ஒரு அலாக்கில் நாங்கள் வந்துட்டு 5 அலாக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதுதான் வந்துட்டு 2 கிலோ அளவு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அலாக்குக்கு அரிசிக்கு நம்ம 1 அலாக்கு 2 அலாக்கு தண்ணி வைக்கணும். அப்போது 10 அலாக்கு தண்ணி, 1 பங்குக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 20-30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது ஒரு 30 நிமிஷம் கழிஞ்சு நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாதம் நல்லா குழையாமல் சூப்பராக வெந்திருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அளவான காரத்தோட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.